முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுது சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு வந்தாலும் அதே உற்சாகம், இல்லை இல்லை, ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு முறையும் அதை விட அதிகமான உற்சாகம் எழுச்சி. அதற்கு காரணம், ஒரே காரணம், இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் சேகர் பாபு அவர்கள் தான். மாதம் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் வந்து கலந்துக்கிட்டு பேசலாம், வாழ்த்தலாம். 10 நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நான் என்னென்ன வந்து வாழ்த்துறது? எனவே இந்த முறை நான் வாழ்த்தப் போவதில்லை, உங்களுடைய வாழ்த்துக்களை பெற வந்திருக்கின்றேன். ஆனந்த் சேகர் பாபு அவர்களை தலைவர் எவ்வளவோ முறை பாராட்டியிருக்கிறார். சேகர் பாபு இல்லை, செயல் பாபு என்று நானும் அதை பலமுறை வழிமொழிந்திருக்கின்றேன். சொல்லப்போனால் பெருமையாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வெறும் செயல் பாபு அல்ல, சூப்பர் செயல் பாபு என்று பல முறை சொல்லியிருக்கின்றேன். அந்த அளவிற்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பாக 24 மணி நேரமும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நமக்கெல்லாம் மட்டும்தான் 24 மணி நேரம், அவருக்கு ஒரு 4 மணி நேரம் அதிகமாக, 28 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவருக்கு. எப்பொழுதுமே மக்கள் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி தான். அவர் சொல்லுவார், தலைவர் எங்களுக்கு எடுத்துக்காட்டு, ரோல் மாடல்னு. ஆனால் எங்கள் மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், எங்களை மாதிரி சின்ன அமைச்சர் தான் அண்ணன் சேகர் பாபு அண்ணன் தான் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். அந்த அளவுக்கு சிறப்பான பணிகள். இந்த நிகழ்ச்சியும் பொங்கல் விழாவையும் அனைத்து கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல, வெளில அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல பணியாளர்கள், அதே போல் செவிலியர்கள், இப்படி அனைத்து தரப்பினருக்கும் இந்த பொங்கல் திருநாள் ஒரு சிறப்பான விழாவாக இருக்க வேண்டும் என்று இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் ஏற்பாடு செய்து இவ்வளவு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார். வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முன்கள பணியாளர்கள், மக்களன பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பொங்கல் வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம். 2015 ஒரு மிகப்பெரிய புயல், வெள்ளம், மழை சென்னையை தாக்கியது, உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு 10 நாள் சென்னை வெள்ளத்தில் தவிச்சது, சென்னையே மறந்தது ஒரு 10 நாளைக்கு. அப்போவும் களத்தில் இறங்கி மக்கள் பணியாற்றுறது நம்ம தான். சென்ற மாதம் 4-5 ஒரு மிகப்பெரிய வெள்ளம், மழை, புயல் சென்னையை தாக்கியது. 100 ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மழை பெஞ்சு 3 நாளில் சென்னை தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிச்சுன்னா, அதற்கு வெளியே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் தான் காரணம். அப்போவும் நானும் நீங்களும் அண்ணன் நமச்சண்ணன் சேகர் பவனனோ, மேயரோ, தயாநிதி மாறனோ யாருமே வீட்டில் இல்லை, நீங்கள் உட்பட எல்லாருமே தெருவில் நின்னோம். எல்லாம் மக்கள் போய் சந்திச்சு என்ன குறை, அதை எப்படி போக்கணும் அப்படின்னு தெரு தெருவாக வீடு வீடாக போய் மக்கள் பணி ஆற்றினோம். எந்த தைரியத்தில் போய் மக்கள் பணி ஆற்றினோம், எந்த தைரியத்தில் போய் மக்களை சந்தித்தோம்? வெளில இருக்கக்கூடிய அந்த மக்கள் நல பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வேலையை சரியாக செய்வாங்க, அவங்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் போய் மக்களை சந்தித்தோம். 3 நாட்களில் அந்த வெள்ளத்திலேருந்து மீண்டு வந்தோம். நம்முடைய தலைவர் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் நிவாரண உதவி கொடுத்தாரு. அதன் பிறகு இந்த முறை பொங்கலுங்கிறதுனால தலைவர் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு, 10-ஆம் தேதியே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய். கடும் நிதி நெருக்கடி, தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு, அதுக்கு தனியாக தலைவர் அவர்கள் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதன் பிறகு இந்த பொங்கல் பரிசு வருஷம் வருஷம் கொடுக்கறது, முதல்ல இந்த முறை இல்லைன்னே முடிவாயிடுச்சு, எல்லோரும் பயந்துட்டோம், மக்களை எப்படி சந்திக்க போகிறோம், மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ஆட்சி மேலே, நம்மளுடைய தலைவர் மேலே அப்படின்னு. அப்புறம் அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து முதல்ல 500 ரூபா கொடுப்போம் இந்த முறை அப்படின்னாங்க. நாங்கள் யாரும் ஒத்துக்கலை, அண்ணன் சேகர் பாபுலாம் சண்டைக்கு போயிட்டார். அதுக்கு பயந்து அதிகாரிகள்லாம் சரி 1000 ரூபா கொடுப்போம், ஆனால் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் கிடையாது அப்படின்ட்டாங்க. அதன் பிறகு டோக்கன் கொடுக்க ஆரம்பித்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. எனக்கு தான் தலைவர்கிட்ட எல்லாம் பேசுகிறது பயப்படுவாங்க, எனக்கு தான் எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க, நான் அண்ணன் தயாநிதி மாறன்,
அண்ணன் அண்ணன் சேகர் பாபனே, அண்ணன் மாசு அண்ணன் அவர்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் முடிவெடுத்தேன், சரி என்ன இருந்தாலும் தலைவர்கிட்ட போய் இன்றைக்கி போய் பேசிடுவோம் அப்படின்னு. நான் என் கூட கூட்டிகிட்டு போன ஆள் யார் தெரியுமா? அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் தான். அவர் அன்றைக்கி செக்ரட்டேரியட்டுக்கு சும்மா வந்தார், நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டேன், வாங்க வாங்க தலைவர் நீங்கள் சொன்னால் கேட்பார், நான் சொன்னால் கேட்க மாட்டேன், வாங்க போய் சொல்லுவோன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார். நிதித்துறை செயலாளர் வந்தார், அனைத்து ரெண்டு மூணு அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. நான் நின்றுருந்தேன். நிதித்துறை செயலாளர் வந்து முதல்வர்கிட்ட கேட்குறாரு, சார் நீங்கள் முடிவெடுக்கணும், இன்னொரு 350 கோடி ரூபாய் அதிகமாகும் அப்படின்னு. நான் அண்ணங்கிட்ட கண்ணை காட்டினேன், அவர் ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுருவாரு, உள்ளே பூந்துருங்க. அண்ணன் வந்து அண்ணன் நான் ஒரு 2 நிமிஷம் பேசணுமான்னு அப்படி பேச ஆரம்பித்தார். ஒரு 4 வாரத்தை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எதிர்பார்த்துருக்குறாங்க, கொளத்தூரில் போன வருஷம் இவ்வளோ கொடுத்துருக்குறோம், இந்த வருஷம் இவ்வளோ ரேஷன் கார்டு இல்லை, இவ்வளோ பிரச்சனை வரும்னோடனே அண்ணன் நான் சொல்லிட்டேன், அண்ணன் நீங்கள் சொல்லிட்டீங்களண்ணே தலைவர் ஒத்துக்கிட்டார், அவ்வளோதான் போங்க போங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் முடிவாகுது. அந்த அனைத்து ரேஷன் அட்டைக்கும் 1000 ரூபாய்ங்கிறது. எனவே இப்படி ஒவ்வொன்றையும் மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம இது ஒரு தேர்தலுக்காக மட்டும் எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கிடையாது, தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சிந்திக்கிற இயக்கம் கிடையாது. கோவிட் காலத்துலேயும் மக்களோட நின்றோம், இப்போவும் இந்த புயல் வேலை மழை வெள்ளத்திலையும் நிற்கிறோம். எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக நிற்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இங்கே அண்ணன் சொன்னது மாதிரி, நான் சென்ற முறை எனக்கு ஞாபகம் இருக்குது 6 தொகுதி ஜெயிச்சு காட்டுவீங்கன்னு சொன்னி, அவர் வந்து கடைசி நாள் பிரச்சாரம், நான் என் தொகுதியில் பிரச்சாரத்தில் இல்லை, நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கிறேன், சேப்பாக்கத்தில் விழிக்கணி முதல் முறை போட்டி போடுறேன், எந்த தேர்தலில் போட்டி போட்டேன்னு எனக்கும் தெரியாது. அங்கே இருக்கிற மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்க, கலைஞர் நின்று வென்ற தொகுதி, அதனால் ஜெயிக்க வச்சுருவாங்க, அந்த நம்பிக்கை தான். அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், உங்களை மாதிரி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படியோ ஜெயிக்க வச்சுருவாங்கன்ற நம்பிக்கையில் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கிறேன். கடைசி வாரத்துக்கு 1 நாள் மட்டும்தான் பிரச்சாரம், ஆனால் தயாநிதிமாறன் அவர்கள் தொடர்ந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். கடைசி 1 நாள் தான் வந்தேன். தலைவர் வந்து தலைவரும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருந்தாங்க. தலைவர் கடைசி நாள் வந்து கொளத்தூருக்கு போகிறாங்க. அப்போ அண்ணன் வந்து கொளத்தூருக்கு போயிட்டார், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இது மாதிரி, ஏன்னா நீங்கள் 1 நாள் துறைமுகத்துக்கு போக முடியுமான்னு. நானே 1 நாள் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நல்ல நேரம் இருக்கேன். அந்த தயானி மரணங்கள் வந்து நான் தொலைபேசியில் அழிச்சு, ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து என் கூட சேப்பாக திருவிழிக்கு நீ வராதிங்க, நான் அவர் கூப்பிட்டாருன்னா வந்துடுவேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் முதல் முறை எலெக்ஷன் நிற்கிறேன், மக்கள் ஏதாவது கோச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னா தப்பாயிடும், அதனால் நீங்கள் எனக்காக தயவுசெய்து அண்ணனுக்காக சேப்பாக திருவிழிக்க இது துறைமுகத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி மிகப்பெரிய. இன்னொன்று தெரியுமா, வாக்கு எண்ணிக்கை இருக்குல்ல, அண்ணன் வந்து தலைவரோட வீட்டில் இருந்தார், அந்த கவுண்டர் இருக்கும் ஒரு தொகுதியாக, நான் என் தொகுதியை விட்டுட்டேன், நான் போய் நேராக துறைமுக தொகுதியில் போய் உட்காந்துட்டேன் வாக்கு எண்ணிக்கைக்கு. அந்த அளவுக்கு என் மீதும் அவர் மீதும் அவருக்கு என் மீதும் உள்ள அந்த அன்பு பாசம். இன்னைக்கு நான் ரொம்ப குறைவாக தொண்டை சரியில்லை, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி அவருடைய தொகுதி அவருடைய மாவட்ட நிகழ்ச்சி தான், அது அவருக்கு தெரியுமான்னு தெரில, தீவு தெரியல. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கேருந்து இன்னொரு 2 தொகுதி பொங்கல் தொகுப்பு நிகழ்ச்சி, அதனால் அதிகமாக பேச மாட்டேனே, தொண்டை சரியில்லை அப்படின்னு நான் நினச்சி தான் வந்தேன். ஆனால் உங்களுடைய இந்த எழுச்சி இந்த உணர்வு பார்க்கும்போது தானாக வருது. என்னுடைய சேப்பாக திருவள்ளிக்கேணி தொகுதி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன உங்கள் தொகுதியில் எந்த கோரிக்கையை வச்சாலும் உடனே நிறைவேறிதாமே, தெருக்கல்ல வந்து எந்த சாக்கடை பிரச்சனை, துணி தண்ணி நிற்கிற பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இல்லையாமே, கேட்டவுடனே எல்லாமே நடக்குதாமே, நிறைய இப்போ நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறீங்களாமே, நாங்கள்லாம் தொகுதி மாறி உங்கள் தொகுதிக்கு வந்துடலான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணுது,
அதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனா இதுவும் கலைஞர் என்ற தொகுதி தான். கலைஞர் தமிழ்நாடு முழுக்கவே கலைஞரோட தொகுதி தான். இப்ப நம்முடைய முதலமைச்சர் தலைவருடைய தொகுதி தான். தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு, அவர் ஆட்டுகின்ற அந்த மக்கள் பணி. எனவே கடைசியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தயாநிதி மாறன் எப்போ தெரியுமா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள்லாம் நடுவில் ஒரு வாட்டி கை தட்டினீங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு நாம் நம்மளை தயாராக இருப்போம். இந்தியாவை காப்பாற்றணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக உட்காரப்போறார். அந்த நம்பிக்கையோடு எப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் தொடர் வெற்றி பெற்றிருக்கிறோம், அதே உணர்வோடு இதே எழுச்சியோடு நம்ம அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் அனைவரும் தயாராகவும் அரசினுடைய திட்டங்கள் சாதனைகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கே தெரியும் என்னென்ன திட்டங்களை தலைவர் செஞ்சுட்டு வர்றார், தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்றிட்டு வர்றாரு. எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அமைச்சரன் சேகர் பாபரன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.